பெரிதினும் பெரிது கேள். கேட்க வேண்டும் என்று வந்துவிட்டால் கேட்பதை ஏன் குறைவாக கேட்க வேண்டும்? பெரிதினும் பெரிது கேள். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் என்கிறார் வீரத்துறவி விவேகானந்தர். மனிதன் தான் கொள்ளும் எண்ணங்களினால்தான் அவன் வாழ்க்கையின் உயர்வு தாழ்வுகள் நிர்ணயிக்கப்படுகின்றன என்கிறார் உலக மாமேதை அரிஸ்டாட்டில். எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருப்பெருஞ்சோதியே என்று ராமலிங்க அடிகளாரும் கூட வேண்டியிருக்கிறாரே. இன்னும் எளிமையாக கூற வேண்டுமானால் மனிதன் மண்ணில் இருப்பதும் விண்ணில் பறப்பதும் அவரவர் கொள்ளும் எண்ணங்களினாலே என்று கவியரசர் கண்ணதாசன் கூட கவிபாடியிருக்கிறார். சரி, இப்படி இருக்க மனிதன் தான் செய்யும் செயல்களில் மட்டுமல்ல, அவன் உள்ளத்தில் எழுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் கூட ஒரு சக்தி உண்டு. அதனால்தான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், எண்ணுகிற எண்ணங்கள் யாவும் உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்று உலகப் பொதுமறையும் ஓதியிருக்கிறது. இவ்வாறு இருக்க இந்த பெரிதினும் பெரிதிகள் என்கிற தலைப்பினை தனித்தாள இயலாமல் என் உற்ற நண்பர் ஒருவரை உதவிக்கு அழைக்கிறேன். அந்த நண்பரின் பெயர் திருவள்ளுவர். பெரிதினும் பெரிதிகள் என்கிற இத்தலைப்பினை என் நண்பர் திருவள்ளுவரிடம் நான் கொடுக்கின்ற பொழுது அதனை விளக்கும் வண்ணமாக எனக்கு மூன்று குறட்பாக்களை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் அரிது என்கிறார். அதாவது, நீ காட்டிற்கு வேட்டையாடச் சென்றால் உனது குறியை முயல் மீது வைக்காதே, முயலை விட பலத்தில் பன்மடங்கு பெருகிய யானையின் மீது வை. அவ்வாறு நீ குறி வைத்து உனது குறி தவறினாலும் பிழையில்லை, மீளாத புகழுக்கு நீ ஆளாவா என்கிறார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்கிறார். அதாவது, நீரின் ஆழம் எத்தகையதோ அத்தகையதுதான் அந்த நீரில் மலர்ந்திருக்கிற தாமரைத்தண்டின் நீளமாகவும் இருக்கும். அதுபோல் உன் உள்ளத்தின் உயர்வான எண்ணம் எத்தகையதோ அத்தகையதுதான் உன் வாழ்வின் உயரமாகவும் இருக்கும் என்கிறார். சரி, எண்ணுவதெல்லாம் கிடைத்து விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. எப்படி எண்ண வேண்டும் என்பதையும் வள்ளுவர் வகுக்கிறார் பாருங்கள். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எப்பொழுது எண்ணியர் திண்ணியராகப் பெறின் என்கிறார். நீ நினைத்தது நினைத்தபடி உன் கை சேரும். எப்பொழுதென்றால் நீ நினைத்த நினைப்பில் உறுதியாக இருக்கிற பொழுது உன் நினைவுகள் யாவும் கை சேரும் என்கிறார். பெரிதினும் பெரிதிகள் என்கிற இத்தலைப்பிற்கு பல சான்றுகளை இப்பூவுலகில் நம்மால் கொள்ள முடியும். எனினும் காலம் கருதி மூன்றே மூன்று சான்றுகளை மட்டும் இங்கு நான் பகிர ஆசைப்படுகிறேன். தன் பச்சிளம் பருவத்திலேயே பள்ளி வகுப்பறையிலேயே சாதியை காரணம் காட்டி ஒரு சிறுவன் தாழ்த்தப்படுகிறான். எனினும் அச்சிறுவன் மனம் தளராது, தன் உள்ளத்தில் கொண்ட உயர்வான எண்ணம்தான் பின்னாளில் அச்சிறுவனை இந்திய சட்டமைப்பின் தலைவராக்கியது, இந்திய சட்டமைப்பின் தந்தையாக்கியது, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை இயற்றச் செய்தது. அவர்தான் அண்ணல் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். இரண்டாவதாக, இந்தியாவின் கடைக்கோடி கரையிலே ஒரு சிறுவன், 10 வயது சிறுவனின் மனதில்